குட் ஈவினிங். பாக்கெட்ஸ் ஆஃப் ஹோப் லிங்கிங் நேச்சர் அண்ட் ஹியூமானிட்டின்னு சொல்லிட்டு முக்கியமான நியூஸு. யுனெஸ்கோவில் வந்து இன்டர் கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன், அவங்க வந்து குளோபல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் சர்வீஸ் கீழே ஒரு ரிப்போர்ட் வந்து 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அதுபடி பார்க்குறப்ப குளோபல் டைவர்சிட்டி வந்து எதனால் லாஸ் ஆகுதுன்னா, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் இன்வேசிவ் ஸ்பீசிஸு, அப்புறம் ஓவர் எக்ஸ்பாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், பொல்யூஷன், அப்புறம் அர்பனைசேஷன்லாம் ரீசனாக இதில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் பயோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு. அது கீழே ஒரு முக்கியமான நேச்சுரல் எக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. 1971 யுனெஸ்கோ வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து வேர்ல்டு நெட்ஒர்க்கு மாதிரி ஒரு ஆரம்பித்தாங்க, ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி. அதில் வந்து முக்கியமான ரிசர்வ்ஸ் எல்லா கண்ட்ரியும் குளோபல் லெவலில் உள்ள கண்ட்ரிஸை வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற முக்கியமான பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. சவுத் ஏசியாவில் பார்த்தீங்கன்னா 30 பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்கிறாங்க, அதில் இந்தியாவில் மட்டும் 18 பயோஸ்பியர் வந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. 18வது இப்போ 2020 பார்த்திங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ் வந்து அந்த ரீஜன் வந்து மத்திய பிரதேசில் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எங்கே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் குருளு பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 1977. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2000 நீலகிரி பயோஸ்பியர், லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது இப்போ 18வது பார்த்திங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ் அந்த ரீஜனை அனௌன்ஸ் பண்ணாங்க. மிக்சடு ஹெரிட்டேஜ்னு கான்செப்ட் இருக்குது, நேச்சுரலாகவும் கல்ச்சுரல் அஸ்பெக்ட்லையும் சரி ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணாங்க, மிக்சடு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு. இந்தியாவில் இருக்க ஒரே மிக்சடு ஹெரிட்டேஜ் பார்த்திங்கன்னா கஞ்சன்ஜுங்கா பயோஸ்பியர் ரிசர்வ் சிக்கிம், அது வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு, கல்ச்சுரல் அஸ்பெக்ட்லேயும் நேச்சுரல் அஸ்பெக்ட்லேயும். இன்னும் இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து சவுத் ஏசியன் கண்ட்ரிஸில் அதிகமாக்கணுங்கிற பாயிண்ட்டே இதில் செய்யிருக்காங்க. பீரியாரிட்டி கண்ட்ரிஸ்னு பார்க்குறப்ப பங்களாதேஷ், பூட்டா, நேபாளில் பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க யுனெஸ்கோவில், ஆனால் அங்கே வந்து இன்னொரு பயோஸ்பியர் ரிசர்வ் கூட வரலங்கிற பாயிண்ட்டே இதில் சொல்லியிருக்காங்க. மே 22 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தீமு கீழே வந்து இந்த பயோடைவர்சிட்டியை பற்றி பேசியிருக்காங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ் கொண்டு வந்தால் தான் அந்த கண்ட்ரியோட எக்கோசிஸ்டம் வந்து சஸ்டைனபிளாக இருக்குங்கிற பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம், தேங்க்யூ.